Too many coincidences. இவனை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி ட்ராப் பண்ணணும். அதை விட முக்கியமாக இவனை உயிரோடு பிடிக்கணும். ஒரே அழுக்கு போல கைரேகை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஆ, இது ருத்ரன் முதல்ல போட்டு அடிச்சு மறைச்ச கையெழுத்து. மறைஞ்சிருக்கிற இன்னொரு சிக்னேச்சரை நம்ம ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சஜஷன் படி இதை ப்ரமோதுன்னு ஸ்பெல் பண்ணலாம். ஒருத்தர் ஞாபகம் மறதியில்லை,
வேற கையெழுத்து போடுறது எப்போ சாத்தியம்னா, ஒன்று அவன் பேரை மாற்றிருக்கணும், இல்லை அஃபிஷியலாக ராசி கீசி பார்த்து கையெழுத்தை மாற்றிருக்கணும். இது ரெண்டுமே ருத்ரனு கிடையாது. இதனால ரேஸ் ஆகிற க்வெஸ்சன் என்னென்னா, இது யாரோட கையெழுத்து, இதை ஏன் ருத்ரன் போடணும்? சார், இது நம்ம எல்லாரையும் திசை திருப்புற முயற்சியாக கூட இருக்கலாம்ல சார். சார் சும்மா இருங்க, மூணு மாசமா இந்த கேஸில் சுற்றிட்டு இருக்கோம். துப்பியா பல்லு கூட ஒழுங்காக தொடக்கலை. அமைதியாக இருங்க, இதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அம்பிளிமமாக கதையாட்டம், புரியாத புதிராக இருக்கு. மிஸ்டர் சுபாஷ், கருணா சொன்னது தான் உண்மை. மிஸ்லீடிங்காக இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் சார், ஆளை தேடுறதுன்னா ஓகே, ஒரு கையெழுத்தை வச்சு எப்படி சார்? தமிழ்நாட்டில் எத்தனை ப்ரமோத் இருப்பாங்க, அப்படி பார்த்தா இந்தியா ஃபுல்லாக தேடணுமே. கண்டிப்பாக அவளை ஜெனரலைஸ்டாக தேட முடியாது. நம்மளோட மெயின் சென்ட்ரல் ஒன்று ருத்ரன், இப்போ நம்ம அவனை சுற்றி தான் வட்டம் போட முடியும். ஹலோ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் குமரன் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். அப்பாவுக்கு பிரமோதன் யாரா தெரியுமா? பிரமோதன்னு அப்பாவோட கூட படிச்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலீக்ஸ் சார். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, மேபி அம்மா கூட தெரியலாம் சார். சார் ஒரே நிமிஷம், அம்மா கிட்ட போன தரேன். மேடம், பிரமோதன் யாரா தெரியுமா உங்களுக்கு? பிரமோத் தானே? ஆமா, இவர் கூட தான் வேலை செஞ்சாரு. வேலை பார்த்தாருனா இப்போ இல்லையா மேடம்? ஆமா, அவர் வேலையில இருந்து நின்னுட்டாரு. ஏன்னு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியல. நீங்க இன்ஸ்டிடியூட்ல விசாரிச்சா தெரியலாம். ஓகே மேடம், தேங்க்ஸ். டீ காஃபி இல்லை பரவாயில்லங்க. இது நாங்கள் ரீசெண்டாக நடத்தின கான்ஃபரன்ஸோட ப்ரோஷர். லெஃப்டில் இருக்கிறது ஃபார்மர் சிஆர்ஓ நாராயணன், அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு கை கொடுக்குறவர் தான் நீங்கள் கேட்ட பிரமோத். கடைசியாக ஒருத்தன் சிக்கனாண்டா. சார் அந்த டீ இப்போ சொல்லுங்கள். சார் அவர் இன்னும் இந்த அட்ரஸில் தான் இருக்காரா இல்லை மாறியிருப்பாரா? உங்களுக்கு தெரியாதா? அவர் இறந்து போய் 6 மாதம் இருக்குமே. எப்படி இருந்தார்? நேச்சுரல் டெத் தான். சரி, அவர் ஃபேமிலியாவது யாராவது இருக்காங்களா? வேறு யாரும் கிடையாது, ஒய்ஃப் மட்டும்தான். கொஞ்ச நாள் மாதிரி கிணத்தடியில் அடிபட்டு மயக்கமாக கிடந்தாங்க. அவங்க இப்போது கோமாவில் இருக்காங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான். சார், எங்கள் கதை அதை விட மோசம் சார். டாக்டர் பிரமோதோட க்ளோஸாக பழகின ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? வேலாயுதம் சார்னு ஒருத்தர் இருக்காரு, மேலே சைன் லேபில் போனீங்கன்னா அவரை மீட் பண்ணலாம். நீங்கள் போங்க, நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். Thanks. Welcome to India's number one state of the art neuroscience laboratory. Hi sir, Inspector Kumara. என்ன செத்தும் தொந்தரவு பண்றானா? Just 2 years senior. But ஜெகஜாலக் இல்லடிங்க அவன். Sir, பிரமோத் நாராயணன் கீழே தான் வேலை பார்த்தாரா? அஃப்கோர்ஸ், நாங்கள் எல்லாருமே அவர் கீழே தான் வேலை பார்த்தோம். பிகாஸ் ஹி வாஸ் த டைரக்டர் ஆஃப் த இன்ஸ்டியூஷன். அதில் பிரமோத்துக்கு ரொம்ப எரிச்சு, ஏன்னா அவன் தான் ஆக்சுவலாக டைரக்டர் ஆயிருக்க வேண்டியது. பட் நாராயணன் ஏதோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவர் டைரக்டர் ஆகிட்டார். எந்த புக்கையும் முழுசாக படிக்க மாட்டார் போல இருக்கு. பியா வேணாம் சார். பியா தேங்க்யூ. ஏன்யா பிரமோத்துக்கு நாராயணன் ரிப்போர்ட் பண்ணது சுத்தமாக பிடிக்கல? உண்மையிலேயே டாக்டர் பிரமோத் நாராயணனோட அவ்வளோ புத்தி சொல்லியா சார்? என்ன, அவன் கிட்ட நெருங்க முடியாதுங்க. இஸ் அ விசார்ட். ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸில் எம்பிபிஎஸில் கோல்டு மெடலிஸ்ட். அது முடிச்சுட்டு யூஎஸில் நியூரோ சயின்ஸில் டாக்டரேட் பண்ணிவிட்டு அப்புறம் தமிழ்நாடு வந்து நம்ம சித்த மருத்துவம் கற்றுக்கிட்டு கடைசியாக நானோ மெடிசன் படித்து அதுலேயும் யூனிவர்சிட்டி டாப்பர். 50 வயசில் உலகத்தில் நியூரோ சயின்ஸில் பெஸ்ட் பிரேக் த்ரூ பண்ணிட்டான். சார், அவரோட ஆராய்ச்சி பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது கிளாஸிஃபைடு மிஸ்டர் குமரன். நாராயணுக்கு அப்புறம் எந்த கிருக்கு அந்த போஸ்டிங் வர போகிறான்னு எனக்கே தெரில. அதை ரிவீல் பண்ணுற அதிகாரம்லாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. என்ன சார், போலீஸ்ட்டை கூட சொல்ல முடியாது. இது சென்ட்ரல் மிஸ்டர்.
நீங்க கேக்குறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ராணுவ ரகசியம் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். சார், இந்த கேஸில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அவிழ்க்க முடியாத முடிச்சுகள், நாங்களே குழம்பி போயிருக்கோம். எங்களுக்கு கிடச்ச ஒரே லீடு டாக்டர் பிரமோத் தான். இப்போ அவரும் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நொந்து போயிருக்கோம். இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா செவத்தில் முட்டிட்டு நிற்கிற மாதிரி தான். வாட் ஆர் யூ சேயிங்? கொலையா? பிரமோத் யாராவது கொலை பண்ணிட்டாங்களா? இல்லை சார். இல்லை, பிரமோத் யாரையாவது கொலை பண்ணிட்டானா? சார், நான் உங்களுக்கு இந்த கேஸை பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஆ, சுமார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தேவின்னு ஒரு பொம்பளை மடிப்பாக்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை செஞ்ச அவன் பேர் தீனா. அவன் ஒரு ஜிம் ட்ரெயினர். ஆமாம், எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. தீனா பிரமோதோட ட்ரெயினர். அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். என்ன சார் சொல்கிறீங்க? தீனா பிரமோதோட ஜிம் ட்ரெயினரா? ஆ, ஆமாம். நாங்கள் எதிர்பார்த்ததோட இதில் கனெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எப்படின்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வகையில் பிரமோத் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆயிருக்காரு. 5 கொலை நடந்திருக்கு. 5 பொதுவாக நடந்த விஷயங்கள் பேட்டர்ன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு ஆளுடைய செய்கைகள், குணாதிசயங்கள் திடீர்னு மாற ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக சுத்தம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு தண்ணி கிளாஸை கூட துணியால் சுற்றி தான் குடிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் கருப்பு கலர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் பிராண்ட். அண்ட் எல்லாத்தோட முக்கியமாக ஒன்றுங்கனாலே ஒரு மோசமான பார்வை. நெருங்கி சரவுண்ட் பண்ணிட்டா எப்படி அது கஷ்டப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் வந்துடும். அதாவது இன்னொருத்தன் உடம்புல சார் சொன்ன மாதிரி பே இறங்கிடும். ஆனால் இது வரைக்கும் நடந்த கொலைகள்லையே நாராயணன் மட்டும்தான் ஒரு மோட்டிவோட கொலை பண்ணப்பட்டிருக்காரு. ஏன்னா அவரை கொலை பண்ணும்போது மட்டும்தான் க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி பிரமோதை கனெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ நாங்கள் கடைசியாக பிடிச்சிருக்க கொலைக்காரன் முதல்ல பிரமோதன் சைன் பண்ணிவிட்டு அப்புறம் அடிச்சுட்டு தான் அவனோட சைனை போட்டிருக்கேன். ஜென்டில்மேன், உங்கள் கேஸுக்கும் பிரமோத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிறதுனால அவரோட தடை செய்யப்பட்ட ஆராய்ச்சி பற்றின கான்ஃபிடென்ஷியலான விஷயத்தை மட்டும் என் அதிகாரத்தை மீறி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது மீடியாவுக்கோ இல்லை பப்ளிக்கோ தெரிஞ்சால் பதட்டமாயிடுவாங்க. ப்ராஜெக்ட் மாயவன், இதுதான் பிரமோத் பண்ணிகிட்டு இருந்த ஆராய்ச்சியோட பேர். ஒரு மனுஷனை எப்படி காப்பி பண்ணுறதுங்கிற டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சியில் இருந்தார். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? உதாரணத்துக்கு, நீங்கள் யார் சார்? நீங்கள் யார் குமரன்? இப்போது உங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் பேரை சொல்கிறீங்க. அது எப்படி நடக்குது? உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு பேர் வச்சது, உங்கள் கூட தொடர்பில் உள்ளவங்களாம் உங்களை அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, இது எல்லாத்தையும் உங்கள் மூளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதனால் உங்களால் சொல்ல முடியுது. இந்த ஞாபகங்கள் தான் குமரன் நீங்கள். இப்போது எல்லாருக்குமே உயிர் ஒன்று தான், ஆனால் நினைவுகள் தான் வெவ்வேறையாக இருக்கும். உங்களோட நினைவுகள் தான் உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண தூண்டுது. எனக்குள்ளே உள்ள மெமரிஸ் தான் என்னை இந்த ஆராய்ச்சியில் நான் மாற்றிருக்கேன். இப்போ உங்கள் மூளைக்கு வெளியே அதை அப்படியே நான் ஒரு காப்பி எடுத்தேன்னா அது உங்களையே காப்பி எடுத்தது சமம். நாம் நினைவுகள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங் மூளையில் பல வடிவங்களாக இருக்கிற ரசாயனங்கள் தான். இந்த ரசாயன வடிவங்களை அழகாக கோர்வையாக சேர்க்குற